தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நடராஜபுரம் தெருவைச் சேர்ந்தவர் தங்கம். இவர் இளையரசனேந்தல் சாலை ரயில்வே சுரங்கப்பாலம் அருகே பாத்திரக்கடை நடத்தி வருகிறார். மேலும் பழைய இரும்பு பொருட்களையும் வாங்கி விற்பனை செய்து வருகிறார். சம்பவத்தன்று மதியம் தங்கம் கடையில் அமர்ந்திருந்துள்ளார். அப்போது டிப்டாப் ஆடை அணிந்து வந்த சிலர் தங்களை காவல்துறையினர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளனர். வாக்கி டாக்கி ஒன்றும் கையில் வைத்திருந்த அவர்கள் திருட்டு பொருளை வாங்கியது தொடர்பாக உள்ள ஒரு வழக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்ல வந்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் வியாபாரி தங்கம் தான் எவ்வித பொருளும் வாங்கவில்லை என்று கூறியுள்ளார். இருந்த போதிலும் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று ஒரு இன்னோவா காரில் ஏற்றிச் சென்றுள்ளனர். கார் கோவில்பட்டியை தாண்டி விருதுநகர் அருகே சென்றதும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தால் விட்டு விடுவோம், இல்லை என்றால் கைது செய்து அடைத்து விடுவோம் என்று மிரட்டி உள்ளனர். பணம் கொடுக்க தங்கம் மறுத்துள்ளார். இதையடுத்து 15 லட்சம், 10 லட்சம் என பேரம் பேசி கடைசியில் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் விடுகிறோம் என்றதும் வியாபாரி தங்கம் சம்மதம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கரூர் வரை சென்ற கார் மீண்டும் திரும்பி விருதுநகருக்கு வந்துள்ளது. தங்கம் தனது மகன் செந்திலுக்கு தகவல் தெரிவித்து 5 லட்சம் ரூபாயை கொண்டு வர சொல்லி உள்ளார். செந்திலும் பணத்தை விருதுநகருக்கு கொண்டு வந்துள்ளார். 2 மணி நேரத்திற்கும் மேலாக பல இடங்களுக்கு வர சொல்லி அலைக்கழிப்பு செய்த அந்த கும்பல் இறுதியில் ஒரு தனியார் பள்ளி முன்பு பணத்தினை பெற்றுக்கொண்டு தங்கத்தை அந்த கும்பல் விடுவித்துள்ளது. அங்கிருந்து வந்த தங்கம் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை அடையாளம் வைத்து கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷ் மேற்பார்வையில் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சுஜித் ஆனந்த் தலைமையில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். சிசிடிவி காட்சியில் உள்ள காரின் அடையாளத்தினை வைத்து சாத்தூர் சுங்கச்சாவடியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த கார் அதனை கடந்து சென்றது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் காரில் இருந்த நம்பரும் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் மூலம் பணம் எடுக்கப்பட்ட நம்பரும் வெவ்வேறாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காரில் போலி நம்பர் பிளேட் வைத்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஃபாஸ்டாகில் உள்ள வாகன எண்ணை வைத்து போலீசார் அந்த காரை பிடிக்க முயற்சி மேற்கொண்டனர். மேலும் அனைத்து சுங்கச்சாவடிகளுக்கும் போலீசார் தகவல் கொடுத்தனர். அந்த கார் கரூர் அரவக்குறிச்சி வேளஞ்செட்டியூரில் சுங்கச்சாவடி பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சுங்கச்சாவடி அருகே வரும்போது போலீசார் தடுக்க முயன்ற போது அந்த கார் தடுப்புகள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. போலீசாரும் அந்த காரை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். வெள்ளியனை காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட ஆட்டையாம்பரப்பு பகுதியில் போலீசார் செயற்கையாக டிராபிக் ஜாம் ஏற்படுத்தி அந்த காரை சுற்றி வளைத்து பிடித்தனர். காரில் இருந்த கார் டிரைவர் பெங்களூருவைச் சேர்ந்த பரன்கவுடா, தாஸ், டேனியல், பவுல், பெரோஸ்கான் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 5 லட்சம் ரூபாய் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், போலி வாக்கி டாக்கி ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த போலி போலீஸ் கும்பலில் டேனியல் என்பவர் டிஎஸ்பியாக நடித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வியாபாரி தங்கம் திருட்டு பொருட்களை வாங்கி மதுரையைச் சேர்ந்த மொத்த வியாபாரி ராஜபாண்டியிடம் விற்றுள்ளார். திருட்டு பொருட்கள் மூலம் தங்கத்திடம் ஏராளமாக பணம் இருப்பது ராஜபாண்டிக்கு தெரிய வந்துள்ளது. அவரது ஏற்பாட்டின் பேரில் பெங்களூருவில் இருந்து கூலிப்படை ஒன்று போலீஸ் போல சென்று வியாபாரி தங்கத்தை கடத்தி பணம் பறித்தது தெரிய வந்தது. கண்டிப்பாக லோக்கல் சோர்ஸ் எல்லாம் இங்கே வர முடியாது. ஸோ லோக்கலில் யாரெல்லாம் காண்டாக்ட், யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விரிவான புல விசாரணைக்கு வந்து தெரியும். ராஜபாண்டி ஏவிய இந்த போலி போலீஸ் கும்பல் இதுபோல ஏராளமான இரும்பு வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் ரங்கசாமி.